வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் ராம் அவர்கள் பாத்தீங்கன்னா பரிகாரம் பத்தியும் அதனுடைய பலன்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வாரமும் பரிகாரம் பலன்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக சார் நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க சார வந்து நீங்க நேரடியாக பேசணும் கிட்ட உங்களுடைய பர்சனல் ஜாதகம் எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு தீமை நடந்திருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன பலன் கிடைக்கணும் இந்த மாதிரி சந்தேகம்லாம் கிட்ட நீங்க டேரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து ஃபோன் மூலமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏனா இப்போ கொரோனா வைரஸ்னால நேரடியாக நிறைய பேரால வந்து சந்திக்க முடியாது ஸோ அதனால நீங்கள் ஃபோன் மூலமா கூட கிட்ட நேரடியாக நீங்க வந்து பேசலாம் ஸோ ஃபோன் அப்பாயின்மெண்ட் நம்பர் என்ன அப்படின்னு உங்களுடைய டிவி ஸ்கிரால் இரண்டு நம்பர் வந்து போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோன் மூலயமா கிட்ட நீங்கள் வந்து பேசலாம் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் இந்த இரண்டு நம்பர் ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா கிட்டே நீங்கள் வந்து கால் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய ஜாதகத்தை பத்தி உங்களுடைய ராசியில் எப்படி இருக்குது ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே நீங்கள் வந்து கிட்ட டேரெக்டாக பேசி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஓம் தத் பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆயிடுது அதுக்கப்புறமா வந்து குழந்தை இருக்கு இல்லை குழந்தை டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இல்லை புறக்கறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ குழந்தை பிறக்காததையும் புத்திர தோஷம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏதாவது குறையோட பிறந்தாலும் அது வந்து புத்திர தோஷம் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி புத்திர தோஷம் இருந்தா அது நீங்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க பொதுவாகவே பெரும்பாலான ஜாதகங்களில் புத்திரதோஷம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த புத்திரதோஷம் வந்து கோயிலுக்கு போகாமல் அல்லது பரிகாரம் பண்ணாமல் எந்தவித செலவும் இல்லாமல் ஒரு சில புத்திரதோஷங்களை நாம் நாமே அதாவது தவிர்த்துக்க முடியுங்கிறது அதை விட உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து திருமணம் ஆகிறதுக்கு நாள் குறித்தாங்க அப்படிங்கிறத விட திருமணத்துக்கு அடுத்து நடக்கக்கூடிய சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட நல்ல நாள் நல்ல நேரம் குறித்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டால் கூட அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடிய அந்த அதாவது அந்த கட்டில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பரம்பரையாக ஒரு யோகம் இல்லை எந்தவித விண்ணமும் இல்லாத கட்டல்ல தான் இந்த மாதிரியான தாம்பத்தியம் வச்சுக்கணுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதாவது மருத்துவம் சொல்லலாம் அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உடல் சொல்லலாம் ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கட்டளாக இருந்தாலும் சரி அந்த அந்த சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடிய அந்த நாளாக இருந்தாலும் சரி அந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல அதாவது கணவருடைய வீட்லையா அல்லது மனைவியுடைய வீட்லையா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த தாம்பத்தியம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வழிபாடுகளை வந்து பெரியவங்க வச்சுருந்தாங்க அதாவது தாம்பத்திய வயசை கடந்தவங்க ஆண்டு அனுபவித்து முடித்து அந்த பெரியோர்கள் வாழ்ந்து 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 முடிய போகிற அந்த பெரியவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்த துன்பங்கள் இவங்களுக்கு வராமல் இருக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிற விஷயத்தை வந்து கடுமையான வகையில் முறையான வகையில் அவங்களுக்கு வந்து பிரார்த்தனை வச்சுருந்தாங்க அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வருவதற்கு முன்பே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது அந்த காலத்தில் நிறையவே ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம நாள் நட்சத்திரம் பார்க்குறது இல்லை நினச்ச நேரங்களில் நினச்ச ஒரு சில விஷயங்களை உடனே நடத்தை காட்டணுங்கிற ஆர்வத்தில் ஒரு சில விஷயங்கள் தாறுமாறத்தை நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது உண்மை ஏருக்கு மாறாகவும் எதார்த்தம் இல்லாமல் தாறுமாறாகவும் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த கலிகாலம் மாறிடுச்சு அதனால தான் எந்த ஒரு விஷயமாக எடுத்தாலும் அதற்கு சின்ன சின்ன விஷயங்களில் வழிபாடு மூலமாகவோ அல்லது வேறு வகையான ஒரு நேர்த்திக்கடன் மூலமாகவோ அதை வந்து தீர்ப்பு நிவர்த்தி பண்ண முடியாமல் தேவையில்லாத பரிகாரம் சொன்ன அப்படி சொல்லக்கூடிய அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பரிகாரம் பண்ணி தான் நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தத்திலும் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது அந்த வகையில் புத்திர தோஷம் அப்படிங்கிறது யார் ஒருவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்துட்டு இருக்குதோ அந்த மாதிரி உள்ள ஜாதகத்துக்கு புத்தர தோஷம் ஏற்படுது அதே சமயத்தில் அதே அந்த ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து வேறு கிரகங்கள் பாவ கிரகங்கள் மட்டும் அல்லாமல் பகை கிரகங்கள் இருந்தது அப்படினாலோ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீச்சமான கிரகங்கள் இருந்ததுனால அவர்களுக்கு வந்து புத்தர தோஷம் ஏற்படுது அப்படி புத்தர தோஷம் ஏற்படும் பொழுது அதற்கு பரிகாரம் பண்ண வேண்டிய இருந்துட்டு இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன ஜெயன போக பாகிஸ்தானத்தில் பாதிப்பு இருந்தது அப்படின்னா இந்த ஐயன ஜெயன போக பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஆண்கள் ஜாதத்தை விட பெண்கள் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுவும் புத்திர தோஷம் உள்ள ஜாதகமாக இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்திலேயோ அதாவது அயன ஜெயன போக பாக்கியோ அல்லது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானோ இந்த மாதிரி பாவகிரங்கள் இருந்து கூட புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம வந்து மறுக்க மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அஞ்சாம் இடத்துல கேது இருந்தால் புத்தர பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஜாதகத்தில் லட்சக்கணக்கான ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்து கூட ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்து கூட அவங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத உண்மை இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து புத்தர பாக்கியம் இருக்குது அல்லது இல்லைன்னு எடுக்க முடியாதுங்க ஐந்தாம் இடத்துல அந்த பாவக்கரங்கள் இருந்தது அப்படின்னா புத்திர பாக்கியம் கொடுத்துரும் புத்தர ஸ்தானாதிபதியோ அல்லது புத்தர அந்த காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது புத்தர காரகன் என்ற காரகத்துவம் பெற்ற குரு பகவான் ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் பகை பகையான கிரகம் இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் ஆனால் அந்த புத்திரர் மூலமாக கிடைக்க வேண்டிய பெருமையோ அருமையோ அல்லது வேறு விதமான பாராட்டுகளோ அது பாசமோ கிடைக்காம போயிடுது அப்படிங்கிறத யதார்த்தம் இந்த மாதிரி இந்த பக்கம் சறுக்குன்னா இந்த பக்கம் மேலே வரு வருவோம் இந்த பக்கம் மேலே வந்தால் இந்த பக்கம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஜாதத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு ஏற்றம் கிடைக்கணும் தாமதம் இல்லாமல் புத்திர புத்திரபாகியம் கிடைக்கணும் கிடைக்கிற புத்திர பாக்கியம் குறையில்லாமல் இருந்துட்டு இருக்கணும் அந்த புத்திரர் மூலமாக நமக்கு பெருமையான வாழ்க்கை அமையணும் அந்த புத்திரர் மூலமாக நம்ம பாசு அதாவது பாசம் அப்படிங்கிற விட காசு பணம் சேர்க்கிற அப்படிங்கிற விட நிம்மதி கிடைக்கணும் ஒரு பெருமை கிடைக்கணும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஒரு கௌரவம் கிடைக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி அந்த கௌரவம் அந்த பாசம் அந்த நேர்த்தி அந்த கீர்த்தி இந்த நிதி அல்லது நிம்மதி இதுவெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகப்படி பார்க்கக்கூடிய இந்த ராசியோ அல்லது அம்சமோ நவாம்சமோ மட்டும் இல்லாமல் திரைக்கானம் பாவகம் சஷ்டி அம்சம் திரிசாம்சம் நிலைகளையெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த புத்தர தோஷத்தை அதாவது தோஷம் என்ற மூன்றெழுத்தை சந்தோஷம் என்ற ஐந்து எழுத்தால் நம்ம வந்து சந்தோஷப்பட முடியும் விஷயம் சாஸ்திரம் இந்த தோச பரிகாரம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒருவர் சொல்கிறது கிடையாது எந்த சாஸ்திரம் ஐந்தாம் இடத்துல புத்தரஸ்தானத்தில் பாவ கிரகம் இருந்தால் தோஷம்னு சொல்லியிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் அந்த பாவ கிரகத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிற பெயரில் உங்களுக்கு உபகாரம் செய்யுதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் செய்கிறது கிடையாதுங்க உங்கள் சாஸ்திரத்தில் பொதுவாக ஒரு சாஸ்திரத்தில் வந்து புத்தர் தோஷம் இருந்தால் இந்த பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் புத்திரஸ்தானத்தில் புத்திரதோஷம் இருந்ததுனாலும் பொதுவாக ஒருவருக்கு ஒரு ஜாதத்தில் புத்திரதோஷம் இருந்தால் இந்த பரிகாரம் பண்ணு இந்த கோயிலுக்கு போ இந்த வேண்டுதல் வச்சுக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி இருக்குது அது உங்கள் ஜாதம் பார்த்தா பண்ண முடியும் பத்தாம் பொதுவாக நான் கோயிலுக்கு போனேன் விளக்கு போட்டேன் தானம் பண்ணினேன் தர்மம் பண்ணேன் அப்படிங்கிற விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய புத்தர தோஷத்துக்கு இந்த மாதிரி பரிகாரம் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது புத்திர தோஷம் இருந்தால் இந்த பரிகாரம் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு போகலாங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அது பொதுவானது தான் ஆனால் உங்கள் ஜாதகப்படி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் உங்கள் ஜாதகப்படி விதிக்கப்பட்ட அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஜாதத்தில் அந்த புத்திர தோஷத்தில் இருந்து விடிவு கிடைக்கக்கூடிய விடிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருக்குங்கிறது வந்து நிதர்சனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பொதுவாகவே ஒரு வீட்டு மனை நம்ம வாங்குறோம் இல்லை வீடு கட்டியிருக்கோம் கிரக பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா முதல் முறையாக ஒரு பசுவை தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு அப்போல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தது பசுவை வந்து நம்ம கூட்டிட்டு போனோம் பட் இப்போ எல்லாமே ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு இப்போ அது கொஞ்சம் பாசிபிள் இல்லையோ பசுவை வீட்டுக்குள்ளே முதல் முறையாக கொண்டு வர்றது நடக்கலையோ கொண்டு வர முடியலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் நிலைமை மாறிடுச்சா இப்போ யாருமே பசுவை கொண்டு போகிறது இல்லையா இல்லை ஃப்ளாட் சிஸ்டமாக இருந்தாலும் பசுவை தான் கொண்டு போகிறாங்களா இல்லை அப்படி செய்ய முடியலன்னா அதுக்கு வேற்றுமையாக நம்ம வேற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் பொதுவாகவே புதிய ஒரு வீடு கட்டும் பொழுதோ அல்லது பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டும் பொழுதோ அல்லது திருவண்ண மண்டபம் கட்டும் பொழுதோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து முதல் முதலாக அந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து பசுமாடு கால் வைக்கிறதா நல்லா தந்துகிட்ருக்கும் சாதாரண திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட அதாவது வலது காலை எடுத்து வச்சு தான் மணப்பெண் வரணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எவ்வளவு சொல்லி வச்சுருக்குதோ இன்னும் தான் குத்து விளக்கு வெள்ளி விளக்கு ஐந்து முக விளக்கு அகல் விளக்குன்னு எத்தனையோ விளக்கு இருந்தாலும் அந்த விளக்கு வந்து பெண்ணு தான் ஏற்றணுங்கிற விஷயத்தை எந்தளவுக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே மாதிரி எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரமான பங்களாவாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து முதல் முதல் அடியெடுத்து வைக்கக்கூடியது பசுமாலாக தான் இருக்கணுங்கிற அந்த விதியில் எந்த விதமான விளக்கும் கிடையாது அதே சமயத்தில் ஏன் பசுமாட்டை வந்து நம்ம அடியெடுத்து பசுமா பசுமாட்டை வந்து அந்த கூட்டி போய் அதுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் கொடுக்கிறோம் அந்த பசுமாடு வந்து கோமயம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களில் இருந்தும் உங்களை வந்து வாழ்க்கையில் ஒரு சில நிமிடங்களாவது ஒரு சில வருஷங்களாவது ஒரு சில அதாவது முற்பகுதி பிற்பகுதியிலாவது உங்களை சந்தோஷத்தோடு நிம்மதியாக வைக்கக்கூடிய அனுகிரகம் கொடுக்கக்கூடியது இந்த பசுநீர் என்று சொல்லக்கூடிய கோ நீர் என்று சொல்லக்கூடிய இந்த கோமயம் அந்த கோமயம் வந்து உங்க வீட்டில் வந்து அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது தானாகவே அந்த கோமயத்தை கழிக்கணும் அதாவது கோமயத்தை வந்து ஊற்றணும் அது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது பசுமாடு கோமயம் பொழுது உலகத்தில் வந்து அதாவது தேவனுடைய பார்வை இருந்துட்டு இருக்குது ஆசீர்வாதம் வந்துட்டு ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளுடைய மொத்த அனுகிரகம் அப்படிங்கிறது தான் உண்மை அது அந்த பசுமாடு வந்து உண்மையாலுமே புல் சாப்பிட்டு காகிதம் சாப்பிடாமல் புல் சாப்பிட்டு பசுமாட்டுக்கு உண்டான ஒச்சம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோமையும் மிகப்பெரிய ஒரு தீர்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது தான் உண்மை அந்த வகையில் அந்த பசுமாடு வீட்டுக்கு ஏன் கொண்டு வரணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பொதுமாகவே பசுமாட்டில் வந்து ஏழு அதாவது ஒன்பது நவகிரங்கள் சொல்கிறோம் இல்லையா ஒன்பது நவகிரங்கள் மட்டுமல்ல ஒன்பது நவகிரக அதி தேவதைகளும் பசுமாட்டுடைய உடம்பில் இருக்கிறதா ஐதீகம் அதே சமயம் இந்த முப்பத்து முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களுடைய பார்வை இந்த பசுமாட்டிருக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தேழு நட்சத்திர அதி தேவதைகளும் பசுமாட்டுடைய உடம்பு இருக்கிறதா ஐதீகம் நம்ம சாதாரணமாக வந்து பசுமாட்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் பரிகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட தேவர்களும் அதாவது முப்பது முப்பத்து முக்கோடி தேவர்களாக இருந்தாலும் சரி எல்லாம் வல்ல எம்பெருமானாக இருந்தாலும் சரி அவர்களுக்குமே வாழ்க்கையில் கொடுமையோ கஷ்டமோ தேவையில்லாத பிரச்சனையோ வரும் பொழுது அந்த பிரச்சனையை வந்து மீள்வதற்கு ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில யாகங்கள் செய்வதற்கு இந்த பசுமாட்டுடைய உத்தரவு கேட்டு தான் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பசுமாட்டுக்கு பின்னாடி போய் நின்று நம்ம சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கோசா கோ சாமி கும்பிட்டேன் அதாவது கோ அதாவது கோ சாஸ்திரப்படி கிடையாது சும்மா பசுமாட்டு நானும் வந்து பசுமாட்டுக்கு வந்து சாமி விட்டு வந்துட்டேன் பசு பூஜை பண்ணிவிட்டு அப்படிங்கிறோம் ஒரு மாட்டை வச்சு நூறு பேர் இரநூறு பேருக்கு வந்து பண்ணக்கூடிய பூஜை கிடையாது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வம்சாவளிக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி அதை தானம் பண்ணும்பொழுது பலன் கிடைக்கும் எல்லோருமே மாடு வாங்கி தானம் பண்ண முடியாது எல்லோருக்குமே பரிகாரம் வந்து வந்து

வைக்கும் பொழுது அந்த வீடு கட்டும் பொழுது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு சின்ன வீடு கட்டலாம் அல்லது பெரிய வீடு கட்டலாம் ஆடம்பரமான பங்களா கட்டலாம் அல்லது அடுக்குமாடி வீடு கட்டலாம் நீங்கள் வீடு கட்டும் பொழுது இந்த பூமி இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுடைய வயசில் ஐம்பது வயசுலையோ முப்பது வயசுலையோ அல்லது நாற்பத்தஞ்சு வயசுலையோ அந்த பூமியை பார்த்துருக்கலாம் பல காலங்களாக பல நூற்றாண்டுகளாக இருக்க அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு அடியில் வந்து எந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உதாரணமாக ஏதாவது ஒரு அதாவது இப்போ நாகமே வந்துருக்கணும் ஒரு நாகம் இறந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பால் ஊற்றி ஒரு மனுஷனாக செய்யற மாதிரி சில சடங்குகள் செய்கிறோம் அதே நாகம் வந்து படம் எடுக்கும் பொழுது அடிபட்டு இறந்தது அப்படின்னா அந்த பாவம் வந்து தலைமுறை தலைமுறைக்கு இருந்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய தோஷத்தை கூட சந்தோஷமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த பசுமாட்டுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டுருக்குற விஷயத்தை தான் நமக்கு கோ சாஸ்திரப்படி கோ சாஸ்திரம்னு நம் சொல்லி வச்சிருக்குது அதே சமயம் அந்த இடத்துல வந்து இறந்தவங்களுடைய அதாவது யாராவது வந்து சடலத்தை வந்து அங்கே போச்சு அது முதல்ல சுடுகாடாக இருந்துட்டுருக்கலாம் அல்லது இடுகாடாக இருந்துட்டுருக்கலாம் சுடுகாடு அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் கடுமையான விஷயம் பயமான விஷயங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இடுகாடு அதை விட பல மடங்கு பயமானது படம பல மடங்கு தோசமானதுங்கிறது நிறைய பேர் தெரியாது அது இடுகாடு அப்படிங்கிறது வந்து இறந்தவங்களுடைய பொருளை வந்து இட்டுட்டு போகிற இடம் அதுதான் இடுகாடு அப்போ அந்த பொருளை விடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் ஜென்ம ஜென்மத்துக்கு தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தோசையும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க வீடு வாங்குவீன்னு சொல்கிறாங்க காடு வாங்குவீன்னு சொல்கிறாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலை எழுந்துகிட்டு இருக்கலாம் அதில் தேவையில்லாத நோய் நொடி வந்துட்டு இருக்கலாம் வெளியவே தெரியாது நோய் அப்படிங்கிறது நமக்கு வெளியில் தெரிஞ்சதுன்னா காய்ச்சல் அப்படின்னா கை வச்சு பார்க்குறாங்க சூடாக இருக்குது போய் மருத்துவ போகிறோம் ஒரு ஒரு வெள்ளை சாப்பிட்றோம் அது மருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற பேர்ல வெள்ளையர் எதுவும் சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் சாஸ்திரம் அதான் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம் சில பேர் பாருங்களேன் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு ஏகப்பட்ட மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அது பூராமே கிளியராக தவறுதும் மெடிக்கல் டெஸ்ட்டில் எதுவுமே இருக்காது ஆனால் இவருக்கு உடம்புல வந்து வழி இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை கண்ணுக்கு தெரிஞ்சா அல்லது கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்குது பசுமாடு கால் வைக்கும் பொழுது அந்த மாதிரி பசுமாடு கால் வச்சது அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய தோசை மட்டுமல்ல பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது அதனால தான் நம்ம சாஸ்திரம் வந்து சத்தியமாகவும் நிச்சயமாகவும் பசுமாடு சம்பந்தப்பட்ட கோமாதா வழிபாடு வந்து வந்து வச்சுக்க சொல்லி சொல்லியிருந்தது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இட நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால மனுஷனுடைய தேவைகளும் ஆசைகளும் அதிகமா இருக்கிறதுனால இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறதுனால அதாவது பசுமாடை வந்து அழைச்சிட்டு போக முடியாத சூழல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் எது எப்படி இருந்தாலும் பசுமாட்டை அழைச்சிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேறு வழி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வேறு பொய் சொல்ல முடியாதுங்க பசுமாட்டுக்கு உண்டான மகத்துவம் பசுமாடுதான் அந்த கோமாதா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அமைப்பே அந்த கோமாதாவுக்கு மட்டும்தான் வேறு எந்த ஒரு அமைப்புக்கும் இருக்காது அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் நம்ம அடுக்குமாடி வாங்கி வாங்கியிருக்கிறோம் நமக்கு இப்போ வந்து அதில் நம்ம தோசை நிவர்த்தி கிடைக்காட்டி பரவாயில்ல தற்காத்துக்குவாவது வழி இருக்குதா அப்படிங்கிற வீடு கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இடித்து நம்ம பண்ண முடியலைங்களா அந்த கட்டின வீட்டில் நம்ம வந்து அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ண முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டில் அதே தோசத்தை தாங்கி நம்ம சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு வீடாக இருந்தாலும் பூஜை இறையில் வந்து கோமாதா அதாவது கன்று கூட்டி பால் ஊட்டும் பொழுது அந்த கன்று பால் பறந்து பால் அறந்துக்கிற அந்த கோமாதா சிலையை வந்து வச்சுருக்கறது நல்லது கோமாதா சிலை வந்து நான் சில வீடுகளை வாஸ்த்து பார்க்கும்போது பார்த்துருக்குறங்க பீங்கானில் வாங்கி வச்சுருப்பாங்க எந்த ஒரு சிலையும் பீங்கானில் வாங்கி வைக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய அழகு சாதன பொருள் எதுவாக இருந்தாலும் பீங்கானில் இருக்கக்கூடாது பீங்கானில் இருக்கக்கூடியது உப்புச்சாடி ஒன்று அதே சமயத்தில் பேய்ங்கால் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் போட்டு வைக்கிற மாதிரியே பூ வந்து அலங்காரத்துக்கு வச்சுருப்போம் அது பேங்காலில் இருக்கலாம் மற்றது வந்து பேய்னால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பொதுவான விஷயம் அது பசுமாடு கண்டிப்பாகவே பேங்கானில் இருக்கக்கூடாது அது பெரும் தோசமாக மாறிடும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் இல்லை அதில் பார்த்தேன் ஒரு பெரியவர் சொன்னார் ஒரு முதியவர் சொன்னார் நான் அந்த அந்த சிலை வாங்கிட்டு வந்தேன் அந்த சிலை வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் பிரச்சனை வந்தது அப்படிம்பாங்க அவர் செலை வாங்க சொன்னார் அந்த சிலையுடைய விலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சிலையோடைய நிலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அதில் வந்து பேங்கான்னு இல்லாமல் பித்தளையில் வாங்கலாம் அல்லது இரும்பு சம்மந்தப்பட்டதில் வாங்கலாம் அல்லது மண் சம்மந்தப்பட்டதில் வாங்கலாம் இந்த மாதிரி வேறு சம்பந்தப்பட்ட உலோகத்தில் வந்து அந்த அந்த மாதிரி சிலையை வாங்கலாம் அப்படி அந்த மண் அந்த அல்லது இல்லாத வந்து செய்யப்பட்ட அந்த மாதா சிலை கோமாதா சிலையை வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்க சாமி அந்த ஊதுபத்தியோ அந்த போடும் பொழுது அந்த கற்பூரம் பொழுது தீபாரம் காட்டும் இந்த பசுமாட்டு காமிச்சு நீங்கள் வேண்டிக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் என் பையன் நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் மாமா மாமி நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம் நம்ம கௌரமாக வரணும் வேண்டிக்கிறோம் ஆடம்பரமான வாகனம் வாங்கணும்னு வேண்டிக்கிறோம் இது எல்லார்த்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி எந்த மாதிரி நிலையில் இருந்தமோ அதை விட பல்படங்கு நான் மேன்மைக்கு வரணும் இந்த வீட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ தோஷம் இருந்தால் அந்த தோஷங்களில் இருந்து தற்காத்து கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு கொடுக்கணும் யமனா இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் எனக்கு வந்து ஏற்றமழையாக இருக்கணும் சொல்லி ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களிருந்து தற்காத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சியமாக வந்துட்டுருக்கும் அந்த கோமாதா வழிபாடுங்கிறது நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் எங்கே போனாலும் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டி வாஸ்து பார்த்து எல்லாம் பண்ணி எல்லா சாஸ்திரத்தையும் மதித்து கூட உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்களுடைய குலதெய்வமாக வந்துகிட்டு இருக்கலாம் அதாவது வம்சாவளி தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வமாக வந்துட்டு இருக்கலாம் அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக வந்துட்டு இருக்கலாம் அல்லது போகிற வழியில் பயணங்கள் இருக்கக்கூடிய சாதாரண சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகள் வந்துட்டு இருக்கலாம் எந்த கோயிலுக்கு நீங்கள் சாமி கும்பிட போனாலும் போயிட்டு திரும்பி வரும் பொழுது அங்கே வழியில் வரக்கூடிய பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு பழம் ஒரு ஆகாரம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது நல்லது கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கணும் நான் கூட கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஐபிக்கு பகிரம் பண்ணும்பொழுது அதாவது கும்பகோணம் போய் எல்லா நவகர கோவிலில் பரிகாரம் பண்ணும்போது பொழுது அங்கே வரும் பொழுது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு வரும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது வேளாங்கண்ணில் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தை சொல்ல வரேன் வேளாங்கண்ணி அப்படிங்கிறக்காக மதம் மாறி போயிட வேண்டாங்க வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஒரு இடம் அது ஒரு இடம் குறி எந்த ஊர்னு தெரியும் இல்லையா அதுக்காக தான் ஆனால் மிகப்பெரிய அதிஷ்டம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நேர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக எந்த ஊருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் வருகிற வழியில் பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுங்க அதே மாதிரி யானைக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்கள் பார்க்கும் பார்க்கும்போது உங்கள் ஜாதத்தில் யாருக்கு வாங்கி தரலாம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருங்க இதுவெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோமாதாவோட வழிபாடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத நிறைய பேர் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு தான் தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஸோ இது மாதிரி எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் கிட்ட நேரடியாக கேட்கணும் அதே மாதிரி சார் சொன்னாங்க பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவான பரிகாரம் தான் சார் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அதனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது நேரடியாக உங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும் அதாவது தனியாக ஒவ்வொருத்தரோடையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தான் நம்மளால கரெக்டான ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்கா இல்லை ஆல்ரெடி ஏதோ குறை இருக்கு அதுக்கு பரிகாரம் ப்ராப்பராக பண்ணனும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா சார் நீங்க வந்து சந்திக்கலாம் அதுக்காக ரெண்டு அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து இருக்கு சோ அந்த ரெண்டு அப்பாயின்மெண்ட் நம்பருமே உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல வந்து போயிட்டு இருக்குங்க அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரடியாக வர முடியல அப்படின்னா கூட

அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாகவும் சந்திக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஃபோன்லேயும் நீங்கள் வந்து பேசலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதிகாலையில் விளக்கேத்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுகளில் அது உண்மையாக அது எதனால செய்யணும் சார் அதனால என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது விளக்கு ஏற்றுறது வீட்டு வெளியில் வந்து சுத்தப்படுத்தி கோலம் போடுறது சாணம் தெளித்து கோலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது சுருக்கமாக சொன்ன போனோம் அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு சூரிய பவன் ஆதிக்கம் மட்டும் கிடச்சா பார்த்தது இல்லையா அந்த நாள் முழுவதுமே மற்ற ஒன்பது கிரகத்துடைய ஆதிக்கம் கிடைக்கணும் அது வந்து அனுகிரகமாக இருந்துகிட்ருக்கணும் நமக்கு சாதகமாக இருந்துகிட்டு அதுக்கு நீங்கள் அந்த இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது வீட்டில் அகல் விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டில் விளக்கு ஏற்று விளக்கு ஏற்றினாலே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பாவங்களும் தேவையில்லாத சோகங்களும் நிச்சயமாக விளக்கப்படுது அந்த விளக்கு ஏற்றும் போது விலகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எந்த ஒரு வீடாக இருந்தது பாருங்க நீங்கள் கொடுமையான ஆளாக இருந்தால் கூட குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு பாருங்க உங்கள் மனசே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துகிட்டு அதே மாதிரி உங்களையும் அறியாமல் ஒரு மன சந்தோஷம் ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வழிபாடு சின்ன சின்ன வழிபாடுகள் மூலமாகவே பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது அந்த நாள்

பண்ணணும் யாரை போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சந்தேகம் பெரிய குழப்பத்தோட நீங்க இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது நீங்க சாரை சந்திக்கணும் சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுடைய பிரச்சனைக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படலாம் ஸோ கண்டிப்பா அதுக்கான தீர்வுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாரை நேரடியாக நீங்க போன் மூலயமா பேசலாம் நேரடியாகவும் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான இரண்டு நம்பர் உங்களுடைய டிவி ஸ்க்ரால்லேயே போயிட்டு இருக்கு அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பருமே தான் உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லேயும் இருக்கு அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு சார்கிட்ட நீங்கள் ஃபோன் மூலியமாகவே என்ன பரிகாரம் செய்யணும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நிறை குறை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பர்சனலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஹோமத்தை செஞ்சும் யாகத்தை செஞ்சும் யோகத்தை பார்க்காதவங்க கவலைப்பட வேண்டாங்க வாழ்க்கையிலே தியாகத்தை கடைப்பிடிச்ச ஒவ்வொரு மனுஷாலும் தன்னுடைய வாழ்க்கையில் யோகத்தை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நே இந்த நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் Oh,